வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் பார்க்குறது நிஷா மீடியா, நானும் உங்கள் நிஷாந்த். ஸோ போன வாரம் நம்ம சாட்விக் போஸ்மேன் வந்து இறந்ததுனால நம்ம பிளாக் பேந்தர் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட செலப்ரிட்டிஸ் ஃபேன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட பர்சனலாக வீடியோ மூலமாகவும் இன்டர்வியூஸ் மூலமாகவும் இன்னும் வந்து இறங்கலன்னு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன தான் எம்சியூவில் பிளாக் பேந்தரை ஜெனரேஷன் படி சாட்விக் போஸ்மேனாக பிளாக் பேந்தரை இருந்தாலும் நம்ம மறுபடியும் வக்காண்டா மன்னராக அவரை பார்க்க போகிறது கிடையாது. அண்ட் இப்படி நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மார்வலோட ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்ம திரும்பி வந்து பார்க்க போகிறோம். பட் லைவ் ஆக்ஷன் மூவியில் இல்லைங்க, வாட் இஃப்னு ஒரு அனிமேஷன் சீரீஸில் தான் அவரோட வாய்ஸை மட்டும் தான் கேட்க போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ஒரு ரூமர் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா, மார்வல் ஸ்டுடியோஸோட வாட் இஃப் அப்படின்னு அனிமேட்டட் டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் அவரோட டைலாக் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரெக்கார்டு பண்ணி முடிச்சாராம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ 100% வந்து அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து முதல்ல ஒன்றும் வரல. பட் கன்ஃபார்மாக நம்ம சாட்விக் போஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறுபடியும் நம்ம பிளாக் பேந்தர் அதில் பார்க்க போகிறது சந்தேகமே இல்லைங்க. ஸோ இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் வாட் இஃப் அனிமேட்டட் சீரீஸில் நம்ம சாட்விக் போஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு மெகாஸ்டார் மூவி இழந்த ஒரு சோகத்தை வந்து வந்து நிரப்பாது. ஸோ மார்வல் நமக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நம்ம பிளாக் பேந்தரை 4 எம்சியு மூவிஸில் பார்த்துருந்தாலும் எம்சியூவோட ஃபர்ஸ்ட் எவர் அனிமேட்டட் சீரீஸில் பார்க்க போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வாட் இஃப் சீரீஸில் வந்து நம்ம அவரை டிச்சாலாவாக பார்க்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக ஸ்டார்லார்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படிடா ஸ்டார்லார்டாக பார்க்க போகிறோங்கிறிய, அது எப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாதுங்க. ஸோ நம்ம 2021 வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு. எப்படி வந்து நமக்கு காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனிமேட்டட் சீரீஸை வந்து நம்ம பார்த்ததும் கிடையாது. அண்ட் பாதி ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டைலாக் ரெக்கார்டிங்கை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சாட்விக் போஸ்மேனுக்கு மார்வல் கொடுக்க போகிற ஒரு மெமரியல் சென்ட் ஆஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டரை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்களில் யாரெலாம் நம்ம பிளாக் பேந்தரை வாட் இஃப் சீரீஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜர் டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ்லேருந்து அந்தோனி மேக்கி அண்ட் செபஸ்டியன் ஸ்டேன் அவங்களோட நியூ காஸ்டியூம்ஸ் வந்து ஒரு மெர்சண்டைஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜரில் டிஸ்னி ப்ளஸில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் வந்து எப்படி நமக்கு காமிக்க போகிறாங்க, அதாவது எண்டிகே முடிஞ்சதுலேருந்து எப்படி தொடங்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகவே இருக்குது. அண்ட் இந்த நியூ காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் ரெட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ஸ் வியர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கூட இந்த விங்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. இது கொஞ்சம் காமிக்ஸ்க்கு சிமிலராக தாங்க இருக்குது. அண்ட் நம்ம பக்கியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஆம் கொடுத்து சம் கைண்ட் ஆஃப் அந்த ஜாக்கெட்டை வந்து வியர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காரு. அண்ட் இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலிவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஜெக் ரிபப்ளிக்கில் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பரில் ஷெட்டில் முடிக்கிற மாதிரி பிளானில் தான் இருக்காங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாக, அதாவது நேத்திலிருந்தும் கூட அட்லாண்டாவில் தான் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கெவின் பீஜு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம ரொம்பவே அமைதியாக தான் இருக்கார். ஸோ அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜரோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் சொல்லப்படலை. பட் 2021 தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட்டு தாறுமாறான அப்டேட்டோட பார்க்குறேன். சி யூ கைஸ், பை பை.